கும்பராசி அல்லது கும்பம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஆண்டாக இருக்கிறது. ஜென்மசனியினுடைய தாக்கம் நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது, லாங் ட்ராவல் போகும்போதும் பயணங்கள் செய்யும் பொழுது நட்பு வட்டாரங்கள் கூட நீங்கள் பயணம் பண்ணும்போதும் சரி, நட்புகளுக்கு நீங்கள் ஏதாவது உயர்வு உதவி பண்ணும்போதும் சரி, மூத்தவங்க மூலியமாக ஏதாவது உதவி கேட்கும்போதும் சரி, கண்டிப்பாக கற்பக விநாயகருக்கு சிதர்காய் உடைத்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 90% அதிகம். இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னா, மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து இந்த பரிகாரத்தின் மூலியமாக மட்டுமே ஏற்படும். 2023 ஜென்மசனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் குறையணும். ஒரு குரு ராகுவினுடைய சஞ்சாரம் 3 சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அதனால் உங்களால் வந்து முயற்சிகள் எல்லாமே 12 முயற்சிகள் பண்ணுவீங்க. அதற்கான கண்டிப்பாக பிராப்தம் ஏற்படும். அதாவது ஹார்ட் ஒர்க் கிவ்ஸ் கன்ஃபார்ம் ரிசல்ட், சரிங்களா? நீங்கள் பண்ணுற கஷ்டத்துக்கும் நீங்கள் படுற முயற்சிக்கும் கண்டிப்பாக முயற்சி ரிசல்ட் கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். அதாவது ஒரு 10 இப்போ க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 2வது ஆளாக இருப்பீங்க. ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ ஆளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 அந்த க்யூவில் நின்றுப்பார். அதுக்கப்புறம் உள்ளே அந்த அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3வது ஆளையோ 4வது ஆளையோ தெரிஞ்சிருப்பார். அதனால் அவர் முன்னாடி கூப்பிட்டு தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பார். 2வது இருக்கக்கூடிய ஆள் நீங்கள் 5வது ஆளாக மாறுவீங்க. ஆனால் 5வது ஆளாக மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை முடியும், ஆனால் முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்ட்மெண்ட்டு, கையிருப்பு, பணம்ங்கிறது செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது முக்கியமாக நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், இல்லை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீமையான விஷயமா இருக்கலாம், எதுவுமே ரொம்ப அதிகமாக உங்களை பாதிப்பு வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எளிமையான விஷயங்கள், சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம், சரிங்களா? இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆடம்பரமாக பேசக்கூடாது, ஆடம்பரமான விஷயங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை முடிஞ்சிருச்சு அப்படின்னா விநாயகர், அதாவது பிள்ளையார்பட்டி விநாயகரை போயிட்டு வணங்கிட்டு வந்துட்டு சிதர்காயை உடச்சிட்டு வரதுங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அதாவது கணபதியை நம்பினோர் என்றுமே கைவிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க விநாயகரை நம்பியே நீங்கள் ஒரு விஷயத்தையும் செயலையும் தொடங்கினீங்க அப்படின்னா, அந்த மாதிரி விநாயகர் நினச்சிட்டு தொடங்கினீங்க அப்படின்னா அந்த 2023 தமிழ் புத்தாண்டு பிரம்மாண்டமான ஒரு பொன்னான ஆண்டாக மாறும் பெண்களுக்கு. சரி, ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணும்பொழுது விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றம் தோன்றும். 2வது இடத்துல ராகு பகவான் வருவார். 2வது இடம் அப்படின்னா குடும்பம். ஸோ குடும்பம் அப்படின்னா இட்ஸ் பிலாங் டு எவ்ரி ஒன், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபருமே குறிக்கக்கூடிய ஒரு இடம். தனம், குடும்பம், வாக்கு மூணுமே வந்து 2வது இடம். ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து ராகு வந்து அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான செலவுகளை ஏற்படுத்தும், சுப விரயங்களை ஏற்படுத்தும். குரு அப்படின்னா குரு வந்து வீட்டில் பெரியவங்க, குழந்தைகள், வாழ்க்கை துணை, சுபகாரியங்கள். இங்கே ராகு வந்து உட்காரும் பொழுது அங்கே வந்து ஒரு 2 செலவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் 4 செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களுக்கு. ஸோ பெண்கள் தங்கத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னா கும்பராசியில் இல்லை கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். 2 பாவங்களில் ராகு கேது உட்காரும் பொழுது ராகு அப்படின்னா 8வது இடம் அப்படின்னா கிட்னின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 6வது இடம் அப்படிங்கிறது வயிறு, வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சரி கவனம் தேவை. கேது அப்படின்னாலே கிட்னி தான். புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நரம்புகளில் பாதிப்பு. ஸோ அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு எதனால் ஏற்படும் அப்படின்னா கேது அப்படின்னாலே விஷம், விஷம் என்றால் கல். ஸோ கல்லை உடைக்கணும் அப்படின்னா நெருஞ்சமுள் யூஸ் பண்ணணும், அதாவது நெருஞ்சமுள் பவுடர் அப்படிங்கிறது எல்லா நாட்டு வைத்திய கடையிலையும் கிடைக்கும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா 1-2 லட்சம் கொடுத்து சரி பண்ணுவாங்க. பட் இந்த 30 இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். மெயினாக பார்த்துக்க வேண்டியது தண்ணீர் குடிக்கணும், வெந்நீர் குடிக்கணும், கிட்னிஸை கவனமாக பார்த்துக்கணும். கல் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கிட்னியை குவாரி மாதிரி மாற்றாமல் இருக்கணும். அதை நீங்கள் பண்ண வேண்டியது நெருஞ்சிமுள் பவுடர் ஒரு ஃப்ரூட் ஒரு கிளாஸ் வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை 1/2 மாற்றி அதை வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிருந்தீங்க போதும், இந்த பிரச்சனையெல்லாம் கரெக்டாக சால்வ் ஆகும், அந்த கற்கள்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். பெருசாக ஆசைப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, லேட்டாக நடந்தாலும் தப்பு கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், முக்கியமான பரிகாரம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது எனக்கு எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும், நான் அவசரப்படலை அப்படிங்கக்கூடிய மனப்பான்மையில் இருங்க. 2வது,
கண்டிப்பாக பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது. எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிகப்பெரிய பரிகாரம். நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது தான் உண்மையான பரிகாரம். அடுத்து வாக்கிங் போகிறது. வாக்கிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உப்புச்சத்து வெளிவரும். உப்புச்சத்து வெளில வந்துச்சு அப்படின்னா சனியினுடைய தாக்கம் கம்மியாகும், உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நினைப்பீங்க, யூ ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. மற்றபடி 2023 ஆண்டு நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கல்யாணமாகட்டும், குழந்தை பிராகத்தமாகட்டும், நல்ல பெயர் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவிகள், தொழிலாளர்கள், உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் விட்டுறதுங்கிறது நல்லது. ப்ரெஷர் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், தலைமுடி நிறைய பேருக்கு ஒட்டும், ஆனால் இது எல்லாமே பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், டெம்பரவரி சொல்யூஷன், ஒரு டெம்பரவரி பிரச்சனையாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை அள்ளித்தருவார் விநாயகர். 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டிக்கிறேன். மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஒரு வாட்டி நீங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு செயலை தொடங்கினீங்க அப்படின்னா எல்லாம் நல்லதாகவே